வான் அல்றாரு. அவர் மம்மம் சாப்பிட்றாரு, நான் வந்து சீட்டோ சாப்பிட்ருக்கேன். பாப்பு வான் வான், எங்க போயிட்டு இருக்கே? பீச் பீச் பீச். அவர் ஒரு இதுவும் இல்லை, செம்ம ஜாலியா, ஏ நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்ற மாதிரி. அவன் சந்தேகத்துல வந்து தூங்கல, கொஞ்ச நேரத்தில் தூங்க வெளியே வந்துட்டான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் ஒரு அட்வென்ச்சர் வீக்கெண்ட். எங்களுக்கு கேம்பிங் போயிட்டு இருக்கிறோம், சம்மர் இல்லையா? ஸோ எவ்ரி சம்மர் வந்து கண்டிப்பாக நாங்கள் கேம்ப் பண்ண போவோம். அதனால இந்த தடவை வந்து நம்ம வான் பேபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் வராரு. அதனால எங்களுக்கும் வந்து, நான் எப்படி அங்கே டோப முறை போகும்போது எக்ஸைட்டடாக இருந்தனும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன, நம்மளுக்கு டோப முறைன்னும் போது நம்ம ஸ்டே அதெல்லாம் நமக்கு தெரியும், இண்டோர்ஸில் தான் இருப்போம்னு. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, டென்ட்லாம் அடிச்சு அந்த மாதிரி ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ டூ நைட்ஸ் வந்து சிபால் பாயிண்ட்டுன்னு ஒரு கேம்ப் சைட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். நீங்கள் கேம்பிங் அப்படின்னு ஒன்றே பயங்கரமாக வந்து காட்டுக்குள்ளே போய் பேக் பேக்கிங் கேம்பிங் மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நானே அந்த மாதிரிலாம் போக மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ யூஸ்வலாக வந்து கேம்ப் சைட்ஸ் மாதிரி ப்ரொவின்சியல் பார்க்ஸில் புக் பண்ணி அந்த மாதிரி தான் போவோம். நான் இப்போ இந்த தடவையும் அந்த மாதிரி வந்து வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிரைவ்க்குள்ள, சரி ஃபர்ஸ்ட் வானோட ட்ரையல் கேம்பிங் இல்லையா, ஸோ வந்து பக்கத்தில் இருக்கிற கேம்ப் சைட்டே போவோம். அண்ட் சிபால் பாயிண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான கேம்ப் சைட், ஏன்னா அடிக்கடி வந்து நாங்கள் அங்கே கேம்ப் பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா, என்ன எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால அங்கே போக போகிறோம். அண்ட் நான் தமிழ் டூ சேனலில் பண்ண வீடியோஸ்லேயே வந்து 2 videos நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்கள் வீடியோஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நிறைய சொல்கிறது கேம்பிங் வீடியோ தான், அண்ட் அதுக்கப்புறமா அந்த வான்கோழி, பெரிய தேங்க்ஸ் கிவிங் வான்கோழி சமைச்சேன் இல்லையா, அது சொல்வாங்க. ஸோ அதனால் இந்த கேம்பிங் வீடியோவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நான் என்னென்ன வந்து வான்க்கு கொண்டு வந்திருக்கோம், கேம்பிங் எசென்ஷியல்ஸ், அதெல்லாமும் வந்து அப்படியே போக போக என்ன பண்ணுறோன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறோம். வர வழியிலே அப்படியே வந்து நாங்கள் சப்வேயில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து மீட் பால் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் செக்இன் பண்ணி, ஆக்சுவலி கேம்ப் சைட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, ஸோ பயங்கர அங்கே என்ட்ரன்ஸாக லைன் அப் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்த உடனே மழை வரும் மாதிரி இருந்தனால வந்து மகேஷ்னாவும் பிரவீனும் சேர்ந்து நம் எங்கள் டென்ட்டெல்லாம் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க செட் பண்ண டைமில் வந்து வான்க்கு நான் வந்து சாப்பாடுலாம் ஊட்டி நாங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வான்க்கு வந்து இப்போ நேப் டைம், அதனால் போய் தூங்கிட்டாரு. எல்லாம் செட் பண்ணது வந்து வசதியாக போச்சு, அதனால் டென்ட் செட் பண்ணி உள்ளே வந்து பெட்டெல்லாம் போட்டு எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சு. அவன் ஏன் சொன்னே, நான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் வந்து உள்ள டென்ட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நல்லா தூங்கிட்டு இருக்கான், பேபி மானிட்டர் வச்சு அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு நாங்கள்லாம் இங்கே சிட்சாட் பண்ணிட்டு இருக்கோம். வான் அல்றாரு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஐ சொல்லுங்க, எங்கே இருக்கீங்க பாப்பா? பாப்பா எங்கே வந்திருக்கீங்க? கேம்பிங் கேம்பிங் கேம்பிங், இதுதான் எங்களோட டென்ட். நாங்கள் வந்து ஆக்சுவலி முன்னே வந்து 3% டென்ட் வச்சுருந்தோம், பட் இப்போ வந்து 8 people டென்ட் ஒன்று பெருசாக ஒன்று வாங்கிக்கலாம், நல்லா நிற்கிறதுக்கு இடம் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கினோம். ஃபஸ்ட்டு போய் 4 members டென்ட் தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா அங்கே ஷாப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பேபி வேறு வச்சுருக்கீங்க, நிற்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபியோட உள்ளே போயிட்டு வரதுக்கெல்லாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மாற்றிட்டு 8% டென்ட் எடுத்துட்டோம். செம ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஒன் சைட் வந்து நாங்கள் அப்படியே பெட் செட் பண்ணிட்டோம். மான்க்கு வந்து அவனோட ஷீட்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் எங்களுக்கும் வந்து தனியாக கம்ஃபர்ட் பிளாங்கெட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஏர் மேட்ரஸும் வாங்கியிருக்கோம், குயின் ஏர் மேட்ரஸ் இருக்குது. இல்லைனா வந்து டேரெக்டாக தரையில் படுத்தா நாங்கள் அந்த மாதிரிலாம் தூங்கியிருக்கோம் முன்னே கம்ஃபர்ட்லாம் போட்டு, பட் வான் இருக்கும்போது வந்து அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கல்லெல்லாம் கீழே இருந்துச்சுன்னா குத்தும், நைட்டில் வந்து சில்லுன்னு ஆகும் ஃப்ளோரு. ஸோ அதனால் வந்து ஏர் மேட்ரஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
ஏர் மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் படுத்து பார்த்துறேன், சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறனால நாங்கள் எங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சூட் கேஸஸ், வானோட திங்ஸு, அதுக்கப்புறம் எங்களோட கம்ஃபர்டர்ஸ் அண்டு தேவையான திங்ஸ்லாம் இப்போயே வந்து செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைட்டுக்கு வந்திருக்கேன். யூஸ்வலாக நான் எலக்ட்ரிக் சைட் தான் போவேன், எங்களுக்கு தேவைப்படாது. பட் இந்த தடவை எல்லாருமே பேபிஸோடு இருக்கனால வந்து நைட் ஹீட்டர் தேவைப்படும், கெட்டில் வேணும் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேபி மானிட்டர்ஸ் இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக வந்து எலக்ட்ரிக் சைட் தான் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒயரும் வந்து பாஸ் ஆயிருக்கு. எங்கே அவுட்லெட் இருக்கோ அங்கேருந்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் கனெக்ஷன் எடுத்து எல்லாரோட டென்ட்டுக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சு நாங்கள் பவர் அவுட்லெட் எடுத்திருக்கோம். வான் தூங்கி ஏந்திச்சான், அவன் எந்திரிக்கும் போது நடுவில் ஃபுல்லாக தூங்கலன்னு நினைக்கிறேன், நடுவில் எந்திரிச்சிருக்கான் எங்கேயோ இருக்கோன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். சரின்னு அப்புறமா அப்படியே தூக்கிட்டேன் கொஞ்சம். அப்புறமா அதனால் கிராங்கியாகவே இருந்தான். அதனால் நாங்கள் போயிட்டு உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் டாய்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு, அப்புறம் இப்போ வந்து அவருக்கு ஸ்நாக்ஸ் டைம், அதனால் மம்மம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சேர் நீங்கள் டோபன் முறை வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம போர்ட்டபுளாக ஃபோல்டபுளாக வருது. ஹை சேருக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் சேர்ஸ் மேலேயும் உட்கார வச்சுட்டு நீங்கள் இந்த பெல்ட்லாம் இருக்கும், அதோட வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸோடு வருது. இங்கே ஹார்னஸும் இருக்குது. ஸோ அதனால் சரி நாங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறோன்றனால இது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர் வாங்கினேன். அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஏமும் நல்லாயிருக்கா. ஆனால் இப்போ அவர் அப்படியே பயங்கர இதில் இருக்கிற அப்படியே ஹாயா பீச் மோடில் இருக்கேன். நீ இன்கேஸ் இந்த சேர் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரு ட்ரேவும் வரும், நீங்கள் எப்படி ஹை சேரில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பீங்களோ அதுக்கு அதே மாதிரி இதுலேயும் வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு மம்மம் கொடுத்துருவோம் அவருக்கு, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு. என்னங்க அவர் மம்மம் சாப்பிட்றாரு, நான் வந்து சீட்டோ சாப்பிட்ருக்கேன். லாஸ்ட் ஸ்டெப்பில் மறந்த ஒரு விஷயம், இந்த தடவை வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஒருத்தங்க கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க வந்து இந்த இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி போனோம், இது பார்த்தா பேபிக்குன்னு தனியாக இல்லை, சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஈவினிங் ஆக ஆரம்பிக்க கொஞ்சம் அப்படியே வந்து கொசு வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் ஸ்ப்ரேலாம் போட்டு ரெடியாக இருக்கோம். ஆனால் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப அனாயிங்காக இருந்துச்சுன்னா அந்தளவுக்குலாம் வந்து இங்கே எப்போவுமே இன்செக்ட் பைட்டோ கோசுக்கடியோ இருக்காது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ப்ளஸ் மான் இருக்குனாலும் நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ மான் எல்லாம் இன்றைக்கி ரெடி, கொஞ்ச நேரத்தில் கேம்ப் ஃபயர் பார்க்க போகிறாரு. அவன் தானே வாணும், அவன் தானே எனக்கு பாய் சொல்கிறீங்களா? எங்கே போகிறீங்க பாப்பா? பாய், ஹாய், ஃபை. மான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி அப்படியே நாங்கள் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எங்கள் கேம்ப் சைட்லேருந்து இந்த பக்கம் வந்தோடனே அப்படியே ஒரு ஒத்தாடி பாத மாதிரி போகுது. ஸோ அதுக்குள்ளே போனால் இந்த சைட் பீச் வரும்னாங்க அப்படியே, அதனால் அது வழியாக வந்து இப்போ பார்த்தா இங்கே ஒரு மெயின் ரோட் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ பீச்சை தேடி போயிட்டுருக்கோம், அங்கே ஒரு போர்டு இருக்குது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். நீங்கள் யார் பாய் சொல்கிறீங்க? பாய் பாய். நாங்கள் ஆக்சுவலாக திரும்ப வந்து கேம்ப் சைட்டுக்கே போகிறோம், ஏன்னா ஸ்ட்ராலரும் எடுத்துகிட்டு வரல, காரில் இடம் இல்லை, தேவையான திங்ஸ்லாம் வைக்கவுமே ரொம்ப ஜாம் பேக்ட் ஆகிடுச்சு. பேபி கேரியர் பேக் மூவ் பண்ணதில் எங்கே இருக்குன்னே தெரியல, நான் தேடி தேடி பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல லாஸ்ட் மினிட். ஸோ அதனால் சரி பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்துட்டேன். நானும் தூக்கிட்டு இருக்கேன், கீர்த்தியும் நைராவ தூக்கிட்டு தான் இருக்கா. ஸோ அதனால் எங்களால் இப்போ வரல, இன்னும் பீச்சுக்கு வரல. ஸோ இன்னும் போனோம்னா திரும்ப தூக்கிட்டு வர்றது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் சைட்டே போயிடலாம் அப்படின்னு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். டைம் 7:45 ஆச்சு. வான்க்கு டின்னர் கொடுத்துட்டேன் நான் இன்றைக்கி 7:15 எல்லாம் ரெடி பண்ணி, கொஞ்சம் அவல் அதுக்கப்புறமா சீரியல் மிக்ஸ் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டேன். ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டான். ஏன்னா வெளிச்சமாக இருக்கும்போது சம்மரில் கேம்பிங் வந்தால் இதுதான் ஒரு அட்வான்டேஜ், நம்மளுக்கு வந்து இருட்டாது அவ்வளோ சீக்கிரம், எப்படியும் வந்து 8:30 அந்த மாதிரி 8:30 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அவனுக்கு இப்போயே எல்லாம் முடிச்சுட்டு நானும் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் டென்ட்டுக்குள்ளே எல்லாம் செட் பண்ணி ரெடியாக இருக்கு. அவனுக்கு வெறும் சேஞ்ச் பண்ணி படுக்க வைக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ நாங்கள் வந்து இங்கே எலக்ட்ரிக் சைட் தான் எடுத்திருக்கோம் இல்லையா, பேபிஸ்லாம் இருக்கிறனால. ஸோ அதனால் வந்து எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் கெட்டில் வச்சுருந்தேன், கெட்டிலில் வந்து வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு எல்லாருமே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே கேம்ப் சைட் பக்கத்துலேயே எங்களுக்கு இங்கே வந்து வாட்டர் டேப்பும் இருக்குது. ஸோ நான் அவனோட பாத்திரம்லாம் அப்பப்போ வந்து அப்படியே இங்கே சூப்பராக தண்ணியது அப்புறமா வாஷ் பண்ணுறேன், சத்தம் வரும் அப்புறம். அதனால் வந்து இங்கே அப்பப்போ வந்து சாப்பிட சாப்பிட அப்படியே வாஷ் பண்ணிருக்கேன். ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு போயிட்டேன், இப்போ வந்து பிப்பு வாஷ் பண்ண வந்திருக்கேன். வாஷ் பண்ணிட்டு போவோம். கேம்ப் ஃபயரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்படியே டைம் ஆகுது. கொஞ்சம் அப்படியே அந்த சில்னஸ் வர ஆரம்பிக்குது. கோல்ட்னா ரொம்ப கோல்டெலாம் இல்லை, பட் லேட் நைட் வந்து வெளியவாக இருக்கிறதுனால வந்து சம்மராக இருந்தாலும் அந்த சில்னஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்கு. அண்ட் இருட்டானோடனே எங்களுக்கு லைட்டிங்லாம் தேவை இல்லையா,
ஸோ செம்ம ஃபன்னாக எல்லாம் உட்காந்து சேட்டிங் எல்லாம் அந்த கேம்பிங் மூட் வந்துருச்சு, எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு 1 hour வானும் ஹோப்ஃபுல்லி தூங்கிட்டான்னா நானும் வந்து எல்லாம் சேர்ந்து சிட்சாட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படி இல்லைன்னா அவனே வச்சுட்டு நாங்கள் சிட்சாட் பண்ணுவோம். அதுக்காக எங்கள் ஃபன்னுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் இருக்காது. ஹலோ, ஹாய். அப்படியே வாங்க, நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். யூஸ்வலி இங்கே வந்து நிறைய கேம்ப் சைட்ஸில் நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி கேம்ப் சைட் புக் பண்ணி வர ப்ரொவின்ஷியல் பார்க் எல்லாத்துலேயுமே வந்து வாஷ்ரூம்ஸ் நல்லாயிருக்கும். வாஷ்ரூம்ஸும் ஃபுல் ஃபங்க்ஷனிங்காக வந்து உங்களுக்கு ஷவர் வாஷ்ரூம் எல்லாமே இருக்கும், நல்லா நீட்டாக மெயின்டெயினும் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி வந்து மெயின் அந்த ஹப் மெயின் ரோட்ஸ் மீட் பண்ணுற இடத்துலலாம் பெரிய பெரிய வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஓல்டன் ஸ்டைல் சொல்ல முடியாது, அது எப்படி சொல்லுவாங்க, அந்த கேம்ப் ஸ்டைல் வந்து பிட் வாஷ்ரூம்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ளஷ் அதெல்லாம் இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேம்பிங் வந்த டைமில் வந்து இங்கே சேம் இந்த சிபால் பாயிண்ட் தான் வந்தோம். அப்போ வந்து எங்கள் கேம்ப் சைட் பக்கத்துலேயே இருந்துச்சா, சரி நான் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒய்யோயோ என்னடா பண்ண போகிறோம், 2 days வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி தான் இருக்க போதா கேம்பிங்கு, இதெல்லாம் தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி இதானே. அதுக்கப்புறமா பார்த்தா இல்லை இல்லை, லைக் நல்ல வாஷ்ரூம்ஸ் ஃபுல் ஃபங்க்ஷனிங் வாஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுலேருந்து வந்து கேம்ப் பண்ணுறதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஸோ அந்த வாஷ்ரூம் நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சைடில் இருக்குது, அங்கேயும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி, அது லைட்ஸ்லாம் போட்டு நைட்லேயும் உங்களுக்கு லைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஹாய், குட் மார்னிங். ஆக்சுவலி நைட் வந்து அதுக்கப்புறமா வானுக்கு சாப்பாடு விட்டு எனக்கு பயங்கர ஹெட்ஏக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து மைக்ரைன் வரும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக தலைவலியாக இருந்துச்சு, சரி சும்மா நார்மல் ஹெட்ஏக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்கப்புறம் கடைசியில் மைக்ரைனாக மாதிரி பயங்கர சிவியர் ஹெட்ஏக் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே போய் படுத்துட்டேன் நான். இவங்கெல்லாம் தான் வந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் பேசிட்டுலாம் இருந்தாங்க. ஒரு 9K படுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமும் கொஞ்சம் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கிட்டேன். நல்லா வான் வந்து சூப்பராக தூங்கினார். ஏன்னா உள்ளே வந்து ஹீட்டர்லாம் போட்டிருந்தான், பயங்கர கோசியாக இருந்துச்சு. என் கூடவே அப்படியே ஸ்நகல் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக தூங்கிட்டான். யூஸ்வலாக எந்திரிக்கிறத விட ஆக்சுவலி கம்மியாக ஏஞ்சான், கம்மியாக ஏஞ்சிருந்துச்சு. பட் ஆனால் தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, எல்லோரும் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் அவன் முழிச்சிருந்தான், ப்ரவீன் தான் பார்த்துக்கிட்டாங்க, சரி நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவன் தூங்கினோடனே கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. இப்போ காலையில் ஒரு 7:30 அந்த மாதிரி ஏஞ்சிட்டான். அவன் ஏஞ்சினா நானும் ஏஞ்சிட்டேன். நாங்கள் எல்லோரும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, காஃபி குடிச்சாச்சு, அவர் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி என் கேம்ப் சைட் வந்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து வாஷ்ரூம்ஸ் பற்றி நேரத்தே சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மார்னிங் டைமில் பீக் ஹவர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கசகசம் தான் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் எல்லாம் பீச்சு மண் அப்படின்லாம் இருக்கும், சேரு சகதி அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு வாங்க, ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேண்டாம். அண்ட் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹாஸ்டலில் அப்படி தான் நம்ம காமன் ஷேர்ட் வாஷ்ரூம்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹாஸ்டலில் இருந்தவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இதாக தெரியாது, ஏன்னா இப்போ நான் காலையில் ப்ரெஷ் பண்ணும்போது அது வந்து பயங்கர நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் அப்படியே வரிசையாக க்யூவில் நின்றுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும், ரொம்ப வந்து நீங்கள் க்ளீனாக வீட்டில் இருக்க மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் கொஞ்சம் அன்பீக் டைம்ஸ், அதாவது நான் ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணுவேன்னா ஏர்லி மார்னிங் அது 5:30 அந்த மாதிரி ஏஞ்சி போயிடுவேன், அப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க, அந்த டைமில் போயிட்டு இது பண்ணிட்டு வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி போனீங்கன்னா இப்போ எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு க்ளீனிங் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்குறோம். வானும் பாருங்கள் ஜாலியாக இருக்கிறாரு வான், எல்லாரோடையும் போயிட்டு ஹாப்பியாக இருக்கிறோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வரேன் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம், யூஸ்வலாக கேம்பிங் வந்து அந்த பாய்ஸே குக்கிங் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸி ஃபுட்ஸ்லாம் நிறைய சமைச்சிருப்பாங்க. பர்கர் பேட்டி, அதுக்கப்புறம் பர்கர் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து சாசேஜ் இருக்கு, சாசேஜ் அண்ட் இங்கே வந்து எக்கும் இருக்கு. கீழே போட்டு போகிறேன் எல்லாரோட ஃபுட்டும் ஃபேமிலி டைம் செஞ்சுருப்பாங்க. நான் இன்னும் எடுக்கல, கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி காலையில் வந்து நெஞ்சு எல்லாரும் கும்பலாக இந்த மாதிரி கேம்ப் ஃபயரில் சமைச்சாவது. நான் ரெம்மி கூட இருக்கான், ஸோ போய்ட்டா நான் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவக்கேடோ யூஸ் கொடுக்கலான்னு. அவக்கேடோ ப்ராப்ளி பனானா கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவக்கேடோ, பனானா, மேங்கோ, கிவி, அதுக்கப்புறம் வாட்டர்மேலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம குக் பண்ணாமல் அப்படியே கொடுக்குற மாதிரி ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோம். ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் அவள் கேடோ அண்ட் பனானா கொடுத்தா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃபீட் பண்ணால் திரும்ப ஒரு ரவுண்ட் தூங்குவான்னு சும்மா பார்த்துட்டேன். குயிக்காக வந்து நான் என்ன சாப்பாடுலாம் கொண்டு வந்தேன்னு காமிச்சேன். எனக்கு வெசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாம் இது பண்ணி ஜிப்லாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பவுல் இதெல்லாம் வாஷ்டு, ஸோ எல்லாம் ஜிப்லாக்கில் இருக்குது. யூஸ் பண்ணதான் தனியாக வச்சுருக்கேன். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து கெட்டில் சுடு தண்ணி பாயில் பண்ணி ஒரு தடவை இது பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரமும் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவரோட சீரியல் மேக்ஸ், போஹா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்று தடவை அப்படியே வந்து வெயிட்டே போட்டேன். இப்போ வந்து அவகேடோ அண்ட் பனானா சாப்பிடுறோம். எங்க போயிட்டு இருக்கே? பீச். பீச் நைரா, என்ன கார்ல ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரியா நைரா? வான் வந்து அவகேடோ அண்ட் பனானா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கினார். சரின்னு போய் உள்ளே போடலான்னு போட்டால் நேற்று வந்து ஹீட்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஹீட் வந்து அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி வெதரும் வந்து நல்லா வார்மாக இருக்கிறனால பயங்கர வெக்கையாக இருந்துச்சு உள்ள, அவனுக்கு தூங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து பிரவீன் வந்து ஒரு ஃபேன், அப்புறம் ஜகஞ்சி ஒரு ஃபேன் கொடுத்தாரு. எல்லாம் வந்து சேர்த்து செட் பண்ணி அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்து ஒரு ஒன் ஹவர் தூங்கினா, ஏன்னா ரொம்ப கிட்ட தான் வச்சுருந்தோம், சின்ன சின்ன ஃபேன்ஸ் தானே வச்சுருக்கோம், அதனால் கிட்ட வச்சுருந்தோம். எங்கே தட்டி விட்டுற போகிறான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். பார்த்தா நல்லா ஒரு ஒன் ஹவர் தூங்கினா, தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து பீச்சுக்கு போனோம். பீச் போகும்போது குட்டீஸ்க்கெலாம் ஃப்ளோட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுக்கும் ஒரு குட்டி டக் ஃப்ளோட்டர் ஒன்று க்யூட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. சரினா எல்லாம் கேங்காக அப்படியே பீச்சில் போய் அங்கே எல்லாம் வந்து பிளாங்கெட்லாம் விரித்து உட்காந்து அங்கேயும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் அப்படியே பேட்ச் பேட்சாக குளிச்சுட்டு நல்லா செம்ம ஃபன் பண்ணோம் பீச்சில். வாணியும் அந்த குட்டி ஃப்ளோட்டரில் வச்சு க்யூட்டாக நாங்கள் அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிகிட்டே போனோம். அவனும் வந்து செம்ம ஜாலியாக இருந்தான். அப்படியே பார்த்துட்டு எல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பயப்படவே இல்லை. நான் நினச்சேன் தண்ணி பார்த்தா பயப்படுவான், இல்லை அதில் உட்காந்துட்டு மூவ் பண்ணும்போது பயப்படுவான் அப்படின்லாம் நினச்சேன். அவர் ஒரு இதுவும் இல்லை, செம்ம ஜாலியாக, ஏ நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்ற மாதிரி நல்லா அந்த ஃப்ளோட்டரில் உட்காந்துட்டு வந்து சூப்பராக வந்தார். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோடையும் இருந்தான், ரொம்ப மாறி மாறி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தான். நாங்கள் கொஞ்சம் நேரம் எல்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் வந்து விளையாடிட்டு வந்தோம். அதனால் வந்து சூப்பராக போச்சு. பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் இங்கே வந்து போய் ஷவர்லாம் குளிச்சுட்டு, ஷவர் நானே ஞாபகம் வந்துச்சு. நான் உங்ககிட்ட மார்னிங் சொல்லும் போது இங்கே வந்து ரொம்ப நீட்டாக தான் இருக்கும், எப்போவுமே ரொம்ப லைக் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த தடவை வந்து அப்படி அந்தளவுக்கு இல்லை, நாங்கள் லாஸ்ட் டைம்லாம் பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன்லாம் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு நாங்கள் காரில் கூட்டிகிட்டு போனாங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற வாஷ்ரூம் லைனை பிரிஞ்சுன்னு போய் எல்லாம் ஒரு ஷவர் பண்ணிவிட்டு, இப்போ தம்பி வந்து ஒரு ஃபீட் எடுத்துகிட்டு திரும்ப தூங்கிட்டான், போய் போட்டால் படுக்க மாட்டேங்கிறான். சரி கொஞ்சம் நேரம் தான், அப்படியே கையில் ஒரு குயிக் நாப் எடுத்தானா, அப்புறமா சாப்பிட்டு டின்னர் அவனுக்கு தூங்க சரியாக இருக்கும்னு அப்படியே கையில் வச்சுருக்கேன்.
நாங்கள் கேம்ப் சைட்லேருந்து கிளம்பிட்டோம் நேற்று ஈவினிங். அதுக்கப்புறமா வான் இருந்து நல்ல கிட்ஸோடலாம் செம்ம விளையாட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸ் எல்லாருமே ஒரு 2 to 4 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ எல்லாம் மாறி மாறி வந்து ஒரே கொஞ்சல் வானை வான் பேபின்னு இவனும் அதனால் ஒரே எக்ஸைட் ஆகி பயங்கரமாக எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி சிக்கன்லாம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் நைட் வந்து ரிலாக்ஸ் பண்ணோம். வானும் கொஞ்சம் நேரம் முழிச்சுட்டு தான் இருந்தான், ரெகுலர் டைமுக்கு தூங்கலை. ஆனால் அப்புறம் மாறி மாறி எல்லாருக்கிட்டையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டாரு. ஸோ அவன் தூங்கினப்புறம் நாங்கள் திரும்ப கொஞ்ச நேரம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே தூங்கிட்டோம். மார்னிங் ஏஞ்சி பார்த்தா ஏஞ்சி கொஞ்ச நேரத்தில் வந்து பயங்கரமாக ட்ரிசிலாக ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா நின்றுவோம் அப்படின்னு நினச்சோம் மேலே கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாம் வந்து இவங்கெல்லாம் பிரவீனும் கார்த்திகனாவும் வந்து மழையிலே கொடையெல்லாம் பிடிச்சிட்டு எங்களுக்கு குயிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சாங்க. கொஞ்சம் சாசேஜ் ஸ்கிராம்பிள் எக் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க டென்ட் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி அப்படியே மழையிலே எல்லாம் மாறி மாறி எங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பேபிஸ் அண்ட் நாங்கள் எல்லாரும் கார்க்குள்ளே இருந்தோம். இவங்க எல்லாம் அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு நாங்கள் அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். வான்க்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்து அவன் நடக்கிறது இல்லை இல்லையா, ஸோ அவனை தூக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி கேம்புக்கு வரும்போது நம்ம கீழெல்லாம் விட முடியாது தரையிலலாம், ஏன்னா லைக் பூச்சி இருக்கும் மண் அப்படின்றனால நம்மளால தரையில் விட முடியாது. ஸோ தூக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு இந்த ட்ரிப்பில் வந்து ரெண்டு விஷயம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்று வந்து நாங்கள் ஏர் மேட்ரஸ் கொண்டு வந்திருந்தோம், குயின் ஏர் மேட்ரஸ்னால ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அப்போ அவன் டாய்ஸ் எல்லாம் வச்சு நான் எப்பப்போல்லாம் அவன் கொஞ்சம் வந்து நல்லா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற டைமில் பெட்டில் போட்டாச்சு. ஸோ அவன் வந்து டாய்ஸோடு வந்து உருண்டு விளையாடி நல்லா அந்த மாதிரி வந்து அவனோட எனர்ஜியை வந்து இது பண்ணிட்டு இருந்தான். அண்ட் இன்னொன்று வந்து பெரிய பிளாங்கெட், அந்த பீச் பிளாங்கெட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அதுவுமே வந்து நாங்கள் பீச்சுக்கு போகும்போது கீழே போட்டு அவன் அதில் வந்து க்ரால்லாம் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து அவனுக்கு கொஞ்சம் லைக் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கெலாம் வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாங்கள் கேம்ப்க்கு வந்த மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே வந்து கெனேடியன் டயர்லேருந்து தான் வாங்கினோம். டென்ட்டு ஏர் மேட்ரஸ் இந்த மாதிரி பிளாங்கெட்ஸ் கேம்பிங் ஸ்டஃப் எல்லாம் நிறைய அங்கேருந்து தான் எடுப்போம். ஸோ அங்கே தான் வாங்கணும். அது ஷாப்பிங் போகும்போதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நினச்சி வான் ஃபஸ்ட்டு ட்ராலியில் வந்து உட்காந்துட்டு வந்தான், ஷாப்பிங் கார்ட்டில் வந்து உட்காந்துட்டு வந்தான். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அந்த வீடியோ எல்லாமே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படி போயிட்டு ஷாப் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஒரு சூப்பரான ட்ரிப்பாக போச்சு. அப்புறம் இங்கே வந்து கார் வாங்கினதுலேருந்து இன்னும் நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரவே கிடையாது, ஏன்னா வானோட எப்போ பாரு பின்னாடியே தான் உட்காருவேன். அண்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கீர்த்தியோட புண்ணியத்தை நான் வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன். ஏன்னா மகேஷ் நான் மார்னிங்கே வந்து கிரிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அழியா லாஸ்ட் நைட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால கீர்த்தியும் நைராவும் நைரா பேபி பின்னாடி இருக்கா பாருங்க, எங்க கூட தான் வராங்க. ஸோ அதனால கீர்த்தி வந்து பின்னாடி வானோட உட்காந்துருக்கா, அதனால நான் ஜாலியாக நானும் ரவுடியும் இங்கே ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கோம். ரவுடி தெரியலண்ணா தூங்கிட்டான். ரவுடி ரவுடி செம்ம ஆட்டம் போட்டார் இந்த இதில். எப்போவுமே அவன் கேம்பிங் வந்தானா பயங்கர ஜாலியாக இருப்பான், ஏன்னா வெளியே தானே இருக்கும் அவனுக்கு ஃபுல் டைம் வாக்கிங் இதெல்லாம். லாஸ்ட்டு நான் கேம்பிங் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன், அவன் பயங்கர டயர்டாகி அப்படியே போய் டென்ட்டை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள படுத்து தூங்கிட்டான். இந்த தடவை அதே மாதிரி ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு பிரவீன் எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க அங்கே பேர். அதே மாதிரி அவன் வந்து டென்ட்டை திறந்து விட சொல்லி போய் படுக்கிறான் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவன் படுத்துட்டு எல்லாரும் இருந்த எக்ஸைட்மெண்ட்டு ப்ளஸ் நாங்கள்லாம் வெளியே இருந்தோம், வான் வேற இருக்கான், ஏதாவது விட்டுட்டு ஏதாவது பண்ணிடுவீங்களோ அப்படின்ற அவன் சந்தேகத்தில் வந்து தூங்கலை. கொஞ்ச நேரம் தூங்க வெளியே வந்துட்டான். அதனால் இப்போ செம்ம டயர்டாக இருக்கான், வீட்டுக்கு போனால் ஒரு 2 days சூப்பராக தூங்குவான். நான் ஆக்சுவலி நிறைய வந்து வீடியோ எடுக்கணும் பேசணும் அப்படின்லாம் நினச்சேன். பட் ஆனால் வானோட ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கும் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ என்னால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், வானம் எப்படி இருந்தாலும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.